வணக்கம் வெல்கம் டு லேமா சமையல் உங்களை அன்போடு வரவேற்பது உங்கள் லக்ஷ்மணன் மற்றும் மகேஸ்வரி இன்னைக்கு நுங்கு பாயசம் நுங்கு சர்பத்து எப்படி செய்யறேன்னு பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வாங்க இன்னைக்கு நுங்கு வெட்டி நம்ம சர்பத்து பண்ண போறோம் பாத்தீங்கன்னா கிராமத்துல வந்து நிறைய கிடைக்கும் கிராமத்துல உள்ளவங்க இந்த மாதிரி தான் வெட்டி இது பண்ணுவாங்க இப்போ சிட்டில உள்ளவங்க எல்லாம் வந்து அந்த சொலை எடுத்து தான் வந்து இது பண்ணுவாங்க அந்த மாதிரி சொலை அரிஞ்சு பார்க்கலாம் போ இந்த மாதிரி தான் சோலை எடுப்பாங்க சோலையை எடுத்து அதிலிருந்து தான் தயார் பண்ணுவாங்க நம்ம வந்து அப்படியே ஸ்பூனை வச்சு எடுத்துக்க போகிறோம் ஓகே நமக்கு வந்து இந்த நாலு கண்ணி நொங்கு கிடைச்சது பெரிய ஊர்வா ஏன்னா நாலு கண்ணி நொங்கு வந்து ரொம்ப லேயர் கிடைக்கிறது நமக்கு கிடச்சிருக்கு ஓகே நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிட்டியில் இருந்து போய் கிராமத்தில் போய் இந்த நொங்கு வந்து வெட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சிட்டியில் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு சொலை அரிச்சு தான் கொடுப்பாங்க நாம் இப்போ கிராமத்தில் போய் எடுத்துகிட்டு வந்ததுனால நமக்கு முழு நங்காகவே எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அழகாக இருக்குது பாருங்கள் இப்போ வெட்டி வச்சோடனே பார்க்குறதுக்கே பார்த்தோன்னே எடுத்து சாப்பிடணும் போல் இருக்குது நாங்களாம் எங்கள் கிராமத்தில் வந்து நிறைய சாப்பிடுவோம் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நொங்கு சாப்பிட்டுட்டே இருப்போம் சாப்பாடு கூட சாப்பிடவே மாட்டோம் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் அதனால் சாப்பிட்டுட்டே இருப்போம் எங்களுக்கு இந்த நொங்கு கிடைச்சது பெரிய ஊர்வா ஏன்னா நம்ம நாங்கள் இப்போ வந்து சிட்டியில் தானே இருக்கோம் இருந்தால் கூட எங்களுக்கு இந்த நொங்கு கிடைச்சது பெரிய பாக்கியம் நொங்கு கிடைச்சதுனால தான் நாங்கள் இந்த ரெசிபி செய்கிறோம் ஆனால் கிராமத்துக்கு போயிட்டோம்னா எங்களுக்கு கிராமத்தில் ஃபுல்லாகவே வந்து நொங்கு நிறையா இருக்குது பனைமரம் நிறையா இருக்குது வயல் தோட்டம் எல்லாம் ஏரியாவிலையும் போனீங்கன்னா பனைமரம் நிறையா இருக்குது ஆனால் இங்கே இருக்கிற இடத்துல வந்து உங்களுக்கு அவ்வளோ பனைமரம் இல்லாதனால இன்றைக்கி இந்த நொங்கு எங்களுக்கு கிடைச்சது பெரிய ஊர்வா அதனால் வந்து இன்றைக்கி இந்த ரெசிபியை நாங்கள் செய்கிறோம் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இப்போ வந்து நமக்கு வந்து நுங்கு வந்து முழுசாகவே கிடச்சதுனால நம்ம வந்து ஸ்பூன் வச்சு எடுத்துக்கலாம் அப்புறம் வந்து இந்த சொலை வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இந்த சொலையில் உள்ள தோலை எடுத்துகிட்டு இதையும் நம்ம சேர்த்துக்கலாம் இந்த நுங்கு வந்து நம்ம இந்த வெயில் காலத்தில் நமக்கு கிடைக்குது இது வந்து உடல் எடையை வந்து ரொம்ப குறைக்கிறதுக்கு நல்லா உதவுது இது இந்த நுங்கு அப்புறம் வந்து இந்த வெயில் காலத்தில் அம்மை போடும் பார்த்தீங்களா அந்த சின்னம்மை பெரியம்மைன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரிலாம் வந்து வராது இந்த நுங்கு சாப்பிட்டோன்னா அப்புறம் அந்த கர்ப்பிணி பெண்களுக்கெல்லாம் வந்து இது நல்ல மருந்து இது ஏன்னா தண்ணி சத்து இருக்கிறதுனால நம்ம சாப்பிட்லாம் அதை அதே மாதிரி மலசிக்கலையும் போக்கும் இந்த நுங்கு வந்து இந்த மாதிரி வந்து ஏராளமான சத்துக்கள் வந்து இந்த நுங்கில் கிடைக்கிது அதனால் வந்து நம்ம அனைவருமே வந்து இந்த கோடை காலத்தில் கிடைக்கக்கூடிய நுங்கை வந்து கண்டிப்பாக சாப்பிடணும் சாப்பிட்டு நம்ம உடம்புக்கு ஏற்ற சத்துக்கள் வந்து கிடைக்கிற மாதிரி பார்த்துக்கணும் எந்தெந்த சீசனில் என்ன பழம் வருதோ அதெல்லாம் சாப்பிடணும் கண்டிப்பாக நம்மகிட்ட வந்து பீட்ரு இருக்கிறதுனால நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க நுங்கு சிலையை வந்து பீட் பண்ணிக்கலாம் சப்போஸ் உங்கள்கிட்ட வந்து பீட்ரு இல்லைன்னா வந்து நீங்கள் கரண்டியாலேயே வந்து நல்லா இடிச்சுக்கலாம் மிக்சியில் போட்டு அடித்தோம்னா ஜல்லி மாதிரி ஆகிடும் அதனால் வந்து கரண்டியால் வந்து நம்ம இடித்து செஞ்சுக்கலாம் நீங்கள்
ஓகே, இப்போ நொங்கு வந்து ஃபீட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அது கூட வந்து நம்ம பால் காய வச்சு வச்சுருக்கோம். அதில் வந்து சுக்கு ஏலக்காய் பொடிக்கு வந்து கலந்து காய்ச்சி நல்லா ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு சில்லுன்னு கொண்டு வந்திருக்கோம். எடுத்து இப்போ இதில் வடிகட்டிக்கலாம். பாயாசம் ரெடி. இந்த பால் கூட கொஞ்சம் ஜீனி வந்து கலந்துருக்கோம், அதை நான் சொல்ல மறந்துட்டேன். காய்ச்சி ஜீனி கலந்து தான் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருக்கோம். இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும். சூப்பர், நொங்கு பாயாசம் ரெடி. நம்ம வந்து விருப்பப்பட்டால் இது கூட வந்து திராட்சை போட்டுருக்கலாம், போட்டுக்கலாம், முந்திரி போட்டுக்கலாம். நாங்கள் வந்து பால் மட்டும்தான் சேர்த்துருக்கோம், ஏலக்காய் சுக்கு போட்டிருக்கோம். இதுவே நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஓகே, இப்போ நொங்கு பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக வந்து நன்னாரி நொங்கு சர்பத்தை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதை ரெடி பண்ணிடலாம் வாங்க. இப்போது நன்னாரி சர்பத்தை வந்து நம்ம வந்து இதில் சேர்த்துக்கலாம். இந்த கரண்டியில் ஒரு ரெண்டு கரண்டி ஊற்றிக்கலாம். சின்ன கரண்டியாக தான் நான் எடுத்துருக்கேன். ஆ ஓகே, தேவையான அளவு ஊற்றிக்கலாம், எவ்வளோ நமக்கு தேவையோ அந்த அளவு ஊற்றிக்கலாம். லெமன் வந்து ஒரு பாதி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இப்போ வந்து நொங்கு ஆட் பண்ணிக்கலாம். இல்லை ஐஸ், இந்த ஐஸ் கட்டியே போ, நம்ம வந்து போட்டுக்கலாம், தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இன்னும் கூட ஒரு கரண்டி வந்து நம்ம நன்னாரி சர்பத்தை சேர்த்துக்கலாம். இந்த நுங்குக்கு வந்து ஒரு விடுகதை உண்டு, தலைக்குள் கண் வைத்திருக்கும் ஒரே ஒருவன் யார் என்றால் அவன்தான் நுங்கு. அடுத்து இன்னொரு விடுகதை இருக்குது, அது வந்து என்னென்னா வந்து கதவை திறந்தால் மும்மூர்த்திகள் பிறப்பார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சூப்பராக இருக்குது, இந்த வெயிலுக்கு நல்ல இதமாக இருக்கு. ஓகே, சூப்பராக வந்துருச்சு. இப்போ நம்ம கிளாஸில் மாற்றிக்கலாம். நாங்கள் வாங்கின நன்னாரி சிறப்பு வந்து கலர் இல்லாமல் இருக்குது. நம்ம வந்து ரோஸ் கலரு, ரெட் கலரு, இந்த மாதிரி கலர் இருந்தால் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். எங்களோடது வந்து கலர் இல்லை, அதனால் அப்படி இருக்குது. டேஸ்ட் எல்லாம் நல்லாயிருக்கும். சூப்பராக இருக்குது, வாங்க சாப்பிட பார்த்துக்கலாம். வாங்க, நுங்கு பாயசம் நுங்கு சிறப்பு வந்து சாப்பிட்டு பார்த்துக்கலாம். வாங்க சாப்பிடலாம். நல்லா டேஸ்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்குது, நுங்கு பாயசம் அருமையாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செய்யுங்க, அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது, பசங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வெயில் காலத்துக்கு வந்து இது சூப்பரான இதமாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டே இருக்கலாம், அவ்வளோ குளிர்ச்சி, சூப்பராக இருக்கும். அது உடம்புல உள்ள ஹீட்லாம் வந்து குறைக்கும். வந்து நுங்கு குழந்தைங்களுக்கு வேர்க்கூரெல்லாம் வந்ததுன்னா உடம்புல வந்து தடவி விடலாம். உடம்புல உள்ள ஹீட்டை வந்து நல்லா குறைக்கக்கூடிய மருந்து வந்து இது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி டிப்ஸ் மாதிரியே நான் சொல்லிடுறேன். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த நொங்கு சாப்பிட்றதுனால வந்து நிறைய நன்மைகள் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆண்களுக்கு வந்து விந்து குறைபாடுகள் இதெல்லாம் வந்து நீங்கள் நொங்கு சாப்பிட்றதுனால உங்களுக்கு உடம்பு ஹீட்டு குறைஞ்சி அந்த விந்து அணுக்களை பெருக்கும். குழந்தை இல்லாதவங்க எத்தனையோ பேர் வந்து இன்றைக்கி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் போய் ஹாஸ்பிட்டலில் போய் செலவு பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இயற்கை கொடுத்த வரப்பிரசாதம் தான் இந்த நொங்கு. இந்த நொங்கை நீங்கள் வந்து அந்த சீசனில் வந்து அதிகம் சாப்பிடுங்க. சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ நன்மை இருக்குது. இதை பார்க்குற ஒவ்வொருத்தரும் கட்டாயமாக அதை வந்து சாப்பிட்டு பார்த்து எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். லேமா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய்.